வாய்ப்புகள் மறுக்கப்பட்டால் வழிகளை தேடுவோம். அந்த இளம் வயதுடைய ஜானுக்கு அமெரிக்க ராணுவத்தில் சேர்ந்து விட வேண்டும். அதிலும் கப்பல் படையில் சேர்ந்து நாட்டிற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை விவரம் தெரிந்த ஆரம்பத்திலிருந்தே அணையா தீபமாக எரிந்து கொண்டிருந்தது. விளையாட்டில் அந்த சிறுவனுக்கு ஆர்வம் அதிகம்தான். இந்த விளையாட்டு அந்த விளையாட்டு என்ற வித்தியாசம் பாராமல் எல்லா விளையாட்டிலும் ஆர்வம் மிக்கவனாக இருந்தார். கால்பந்தாட்டம், பேஸ்பால் போன்ற விளையாட்டை தன்னுடைய 13வது வயதிலேயே கற்றுக்கொண்டு நேர்த்தியாய் விளையாட துவங்கினார். குறிப்பாக தான் ஆசைப்பட்ட கப்பல் படையில் சேர்வதற்கு உதவியாக இருக்குமே என உணர்ந்து நீச்சல் விளையாட்டிலும் கூட ஒரு 30 வினாடிகளில் 50 கஜ தூரம் நீந்திவிடக்கூடிய அளவில் தேர்ச்சி பெற்றிருந்தான் இந்த ஜான் என்றால் பாருங்களேன். ஒரு நாள் ஜான் ராணுவ அலுவலகத்திற்கு சென்றான். இதற்காக தனக்கு கப்பல் படையில் வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக நாட் ஃபிட் என்ற பதில்தான் இவனுக்கு கிடைத்தது. அதற்காக தளர்ந்து போகாமல் அனுதினமும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளும்படி பயிற்சி எடுத்தான். 5 மாதத்திற்கு பின்பு மறுபடியும் அந்த ராணுவ அலுவலகத்தின் கதவை தட்டினான் ஜான். ஆம், ஜானுக்கு கதவு திறந்து விட்டது, வேலையும் கிடைத்து விட்டது. என்ற போதிலும் அவன் விரும்பினது போல அந்த பணியில் எதையும் சாதிக்க முடியவில்லை. தனக்கு கிடைக்கின்ற சின்ன சின்ன வாய்ப்பை கூட தவறவிடாமல் சிறப்பாக செயல்பட தவறவில்லை இந்த ஜான். கதிரவன் காலையில் உதிப்பது போல அந்த இளம் வாலிபனின் புகழ் உயரத் துவங்கியது. கூடவே அந்த இளைஞனின் லட்சியத்தின் அளவும் கூடிக்கொண்டே போனது. அவரது கனவு பெரிதாகவே இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கப்பல் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது ஜானை தவிர மற்ற 5 மரித்து போனார்கள். ஜான் மாத்திரம் ஒரு மரத்துண்டின் உதவியோடு கரை ஒதுங்கி உயிர் தப்பினார். அதன் பின்பு அந்த இளைஞனின் வாழ்வில் வந்த உயர்வு இமயமலையாய் உயர்ந்து சிறந்து நின்றது. 2ஆம் உலகப் போரின் போது தென்மேற்கு பசிபிக்கில் கடற்படை கப்பலின் லெப்டினன்ட் ஆக இவர் பணியில் அமர்த்தப்பட்டிருந்தார். போருக்கு பின்னாடி 1940 1953 வரை மசாசூசெட்ஸ் மாநிலத்தின் கீழவை உறுப்பினராக, அதாவது ஹவுஸ் உறுப்பினராக, மெம்பராக ஜனநாயக கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1953 1961 வரைக்கும் மேலவை உறுப்பினராக இருந்தார், அதாவது செனட் உறுப்பினராக இருந்தார். 1960 அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் பதவியில் அமர்ந்தார். ஆம், நாம் இதுவரை கேட்டு வந்த அந்த ஜான் என்ற இளைஞன் தான் அமெரிக்க தேசத்தின் புகழ்பெற்ற ஜனாதிபதி ஜான் கென்னடி அவர்கள். அன்பர்களே, 13 வயதில் ஏற்பட்ட அந்த சிறுவனின் விருப்பம் நிறைவேறாத போது, அதிகாரங்கள் நிராகரித்த போது, அவனுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட போது, அவன் மருளாதிருந்து சரியான தருணத்தில் தனக்கு கிடைத்த வழியை சரியாய் பயன்படுத்தி உயர்ந்தான். உங்களுக்கு இன்று ஒருவேளை வாய்ப்புகள் மறுக்கப்படலாம், ஆனால் பல வாய்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. நம்பிக்கையோடு இருங்கள். வேதத்தை வாசிப்போருக்கு காரியம் வாய்க்கும் என தாவீது அரசன் தன் 1வது பாடலில் பாடுகிறார். உங்கள் வாழ்விலும் காரியங்களை இயேசு கிறிஸ்து வாய்க்க செய்வார். காரியம் வாய்க்க உங்களுக்கு இயேசு உதவிட வேண்டும் என்று அவரிடத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.